உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒரு பெரிய அமைதிக்கு முன்னால பெரிய புயல் வர்றது இயற்கைதான். அந்த புயல் ஒரு நேரம் ஓஞ்சுதானே ஆகணும். வீட்டுக்கு சுவாமி வந்திருக்கார் போல இருக்கு. வா சந்திரா, உள்ள போலாம். வாங்க. பாட்டி சார், சுவாமிஜி வந்திருக்காரு. வாங்க சாமிஜி. வணக்கம் சாமி, உட்காருங்க. ஜானகிம்மா, உங்களை பார்த்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க சாமிஜி. சொல்ல போறத கேட்டு அதிர்ச்சி அடைய வேண்டாம். இது ஒரு முன்னெச்சரிக்கைதான். சாருக்கு ஒரு பெரிய கண்டம் வரப்போகுது. சாமிஜி, நீங்க என்ன சொல்றீங்க? பதட்டப்பட வேண்டாம். அதுக்கு பரிகாரமா ஒரு விஷயத்தை நாம செஞ்சிட்டா அந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலாம். அப்புறம் அவர்கிட்ட எந்த ஒரு ஷாக்கான விஷயத்தையும் சொல்ல வேண்டாம். அது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சரி, துக்கமான விஷயமா இருந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட சொல்லாம இருக்கிறது சேஃப். இல்லனா என்ன பரிகாரம் சாமிஜி? சந்திரசேகர் அவரோட மனைவி கழுத்துல திரும்ப ஒரு முறை தாலி கட்டணும். அப்படி ஒரு பரிகார கல்யாணத்தை அவர் பண்ணணும். அதுவும் இன்னையிலிருந்து 3வது நாள் வர்ற பௌர்ணமி அன்னைக்கு. அப்படி பண்ணிட்டா இந்த கண்டத்திலிருந்து அவர் முழுசா தப்பிச்சிடலாம். சாமிஜி, மனைவி கழுத்துல என்ன, அது முதல் மனைவி தானே குறிக்கும் சாமிஜி? ஆமா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.